எல்லாருக்கும் வணக்கம். உங்களை வழிநடத்துவது யார், நீங்களா அல்லது உங்கள் மனமா அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இத பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுதாங்க வாழ்க்கையில உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம். இந்த அடிப்படை விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா மாறிடும். சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய வைக்கிறேங்க. சாப்பாடு விஷயத்த எடுத்துக்கலாங்க. பிரியாணி பிடிக்காத ஆளே இங்க இல்லைங்க. சரி, நீங்க ஒரு ஃபுல் பிளேட் பிரியாணி ரெடி பண்ணிட்டீங்க, சாப்பிடலான்னு உட்காந்துட்டீங்க, சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க, பாதி பிளேட் முடிஞ்சது. உடனே உங்க வயிறு சொல்லும், சாப்பிட்டது போதும், கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி தெரியுது, நீ நிப்பாட்டு அப்படின்னு உங்க வயிறு சொல்லும். உடனே உங்க மனசு சொல்லும், இல்லை பிரியாணி ரொம்ப சுவையா இருக்கே, டேஸ்டா இருக்கே, நீ ஏன் இன்னும் கூட கொஞ்சம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும். ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் ஒரு கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. உடனே உங்க மறுபடியும் உங்க வயிறு சொல்லும், இல்லை ரொம்ப ஹெவியாயிருச்சு, இதுக்கு மேலே சாப்பிட்டா கண்டிப்பா வயிறு வலி வரும், இதுக்கு மேலே சாப்பிடாத அப்படின்னு சொல்லும். பட் உடனே உங்க மைண்ட் என்ன சொல்லும், இல்ல அதான் ஒரு லெமன் சோடா இருக்கே, அது குடிச்சா சரியா போயிடும், வயிறு வலி எல்லாம் ஒண்ணும் வராது, இதெல்லாம் பண்ணாது, நான் நிறைய தடவை சாப்பிட்டுருக்கேன், என்னால இவ்வளவு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசு சொல்லும். சரி, இந்த ஆர்கியூமெண்ட்ல ஜெயிக்க போறது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு விட தெரிஞ்சிச்சுன்னா, உங்களை வழி நடத்துவது நீங்களா உங்கள் மனமா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாங்க. சரி, இன்னும் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வாங்க ஒரு நாலு அடிப்படை விஷயத்த இன்னும் புரிஞ்சுக்குவோம். இந்த நாலு அடிப்படை விஷயத்த வச்சுட்டு உங்களை வழிநடத்துவது நீங்களா அல்லது உங்கள் மனமா அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். வாங்க, முதலாவது விஷயம், நீங்க ஒரு விஷயத்த அப்படியே கண்மூடித்தனமா நம்பினீங்கன்னா, யுவர் மைண்ட் இஸ் யுவர் மாஸ்டர். அதே சமயம் அதுக்கு நேர் மாறா நீங்க அந்த விஷயத்த கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வரீங்க அப்படின்னா, யூ ஆர் த மாஸ்டர். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்க மனசுல வர எண்ணங்களை நீங்க அப்படியே ட்ரஸ்ட் பண்ணி அப்படியே ஃபாலோ பண்றீங்க, இல்ல அப்படியே எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா, மைண்ட் இஸ் யுவர் மாஸ்டர். அதுக்கு நேர் எதிர்மாறா நீங்க உங்க இன்ஸ்டிங்க்ட ஃபாலோ பண்றீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா, யூ ஆர் த மாஸ்டர். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா, உங்க மனசுல ஒரு எண்ணம் வருதுன்னா, அந்த எண்ணத்தை நீங்க எந்த கேள்வியுமே கேட்காம அப்படியே அதை எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா, மைண்ட் இஸ் யுவர் மாஸ்டர். அதுக்கு நேர் எதிர்மாறா அந்த எண்ணத்துக்கு நீங்க பல கேள்விகள் கேட்கறீங்க, இந்த எண்ணம் ஏன் வந்தது, இது வந்தது சரியா, இதை எக்ஸிக்யூட் பண்ணா என்ன நன்மைகள் நடக்கும், இல்லை என்னென்ன தீமைகள் நடக்கும், நான் இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா, யூ ஆர் த மாஸ்டர். நாலாவது விஷயம் என்ன பார்க்குறீங்கன்னா, எந்த விஷயம் நடந்தாலும் இல்லை எந்த எண்ணம் வந்தாலும் அதில் ஒரு டீப்பர் மீனிங் நீங்கள் எப்போவுமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அப்படி தேடல் நடத்தியும் அந்த டீப்பர் மீனிங் எப்போவுமே வந்து உங்களுக்கு அது எதிர்மறையாகவே இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மைண்ட் இஸ் யுவர் மாஸ்டர். அதுக்கு எதிர்மாறா நீங்க உங்களுக்கு எது சரியானதா இருக்கும், எது பண்ணா நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சு அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா, யூ ஆர் த மாஸ்டர். ஸோ இந்த நாலு விஷயங்களை வச்சுட்டு நீங்க வாழ்க்கையில் உங்களை வழி நடத்துவது நீங்களா அல்லது உங்கள் மனமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. ஓஷோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மனம் என்பது ஒரு மிகச்சிறந்த பணியாளர், அதே சமயத்துல மிகவும் மோசமான ஒரு எஜமான். சோ உங்களுக்கு வேண்டியது நடக்கும் நினைச்சீங்கன்னா, நீங்க எப்பவுமே எஜமானா இருங்க, உங்க மனதை எப்பவுமே ஒரு வேலையாளா வச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் சக்சஸ்.